ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர் பிரசன்னா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்டு ஃபோட்டோ மென்டர். நம்ம யூடியூப்பில் வந்து லாஸ்ட் டைம் பண்ணியதோ லென்ஸோட ஷார்ப்னஸ்க்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு பார்த்துட்டு உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு. இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான ஃபில்டர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு தான். அதாவது நம்ம ஃபில்டர்ஸ் அந்த காலத்தில் பார்த்தா ஃபிலிம் காலத்தில் ஒரு பெரிய இவ்வளோ பெரிய கட்டே கொடுப்பாங்க, ஒரு புக் மாதிரி, இந்த ஃபில்டர் அந்த ஃபில்டர் ஸ்டார் மாதிரி ஃபில்டர் அந்த பூ மாதிரி ஃபில்டர் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் ஃபிலிம் டைத்தில் நான் 18 இயர்ஸ் முன்னாடி ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ண புதுசில் எல்லாமே ஒரு ஆர்வத்துலேருந்து வாங்கி வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர்லேயே பல ஃபில்டர்ஸ் வந்து நம்ம அந்த கலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். மெயினாக தேவைப்படுற ஃபில்டர்ஸ்னு பார்த்தா ஒரு 4 ஃபில்டர் தான். அதில் வந்து 3 ஃபில்டர் வந்து ரொம்ப மெயினான ஃபில்டர்ஸ். அந்த ஒரு ஃபில்டர் வந்து உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா வேண்டாம். ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம எப்பயுமே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இந்த யூவி ஃபில்டர். யூவி ஃபில்டருங்கிறது உங்களுக்கே தெரியும், அந்த அல்ட்ரா வயலட் லைட்டை வந்து கட் பண்ணதும்பாங்க, ஒரு ப்ளூஇஷ் டின்ட்டை கட் பண்ணதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிலிம் காலத்தில் ஓகே, ஃபிலிம் காலத்தில் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஃபில்டர்னு வச்சிங்களேன். பட் டிஜிட்டலில் வந்து ஏற்கனவே டிஜிட்டல் சென்சார்லேயே அந்த யூவிஐஆர் ஃபில்டர்ஸ் இருக்கிறதால இப்போ உங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக அது ஒரு யூவி லைட்டை கட் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. பட் இருந்தாலும் ப்ரொடெக்ஷனுக்குன்னு 100% இந்த ஃபில்டர் வந்து மஸ்ட்டு. அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு கார்ப்பரேட் கிளைண்ட்டுக்கு ஷூட் பண்ணுறாரு. ஸோ அந்த கார்ப்பரேட் கிளைண்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஒரு எம்டி வந்து இறங்குற மாதிரி ஒரு ஷாட்டு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கத்தில் கேமரா செட் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. இவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சின்ன பேட் ஹேபிட் என்னன்னா யூவி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டார். நல்ல விஷயம் தான், அவருக்கு வந்து ஷார்ப்னஸ் வேணும் ஷார்ப்னஸ் வேணும்னு சொல்லிட்டு யூவி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டார். அந்த டே வந்து என்ன பண்ணார், அந்த ஷூட்டுக்கு வந்து அவர் வந்து யூவி ஃபில்டர் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டார். கேனன் 1DS கேமரா ப்ளஸ் அந்த 24-70 லென்ஸோட. ஸோ அது போகும்போது என்னாச்சு, அந்த ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகும்போது பக்கத்தில் இருக்க அந்த குட்டி குட்டி கல் கில் எல்லாமே பறந்து லென்ஸ் வந்து ஃபுல்லாக ஓட்டை ஆகிடுச்சு. லென்ஸ் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஃபுல்லாக அப்படியே அப்படியே ஃபுல்லாக ஜல்லடை மாதிரி அப்படியே ஓட்டை போட்டுருச்சு, அந்த மண் வந்து பறந்த ஸ்பீடுக்கு. ஸோ ரொம்ப அந்த லென்ஸ் டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனி ஷூட் பண்ணேன். அந்த சிமெண்ட் கம்பெனி ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த அந்த சிமெண்ட்டோட டஸ்ட் வந்து படிஞ்சிட்டே இருந்தது. நீங்கள் என்ன க்ளீன் பண்ணாலும் வந்து அது போல. நல்ல வேலை நான் யூவி ஃபில்டர் போட்டதால் எனக்கு வந்து அந்த லென்ஸ் வந்து தப்பிச்சுது. ஸோ ஒரு வெட்டிங் சினாரியோவில் நம்ம அங்கேயும் இப்படி எடுத்துகிட்டு போவோம் ஃபோட்டோஸ், எதையாவது தட்டி விட்ருவாங்க லென்ஸ் மேலே, இங்கே நம்ம லென்ஸ் போய் எங்கேயாவது இடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன எதாவது கொட்டிடுச்சுன்னா லைட்டாக ஸ்பில், ஏதாவது ஒரு கலர் கலர் பவுட்ரோ இல்லை அந்த அச்சதரிசி ஏதாவது பட்டு நம்ம லென்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த யூவி ஃபில்டரை யூஸ் பண்ணுறோம். அந்த யூவி ஃபில்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், நல்லா குவாலிட்டியான ஃபில்டராக வாங்கிக்கோங்க. ஏன்னா 1.5 லட்சரூபா கேமரா, 1.5 லட்சத்துக்கு லென்ஸு, அதோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த யூவி ஃபில்டர் தான். ஸோ அதனால் இப்போ நிசி ஹைடா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படிங்கிற ஒரு மாடலில் வந்து போடுறாங்க, ப்ரோ நானோ கோட்டு, ப்ரோ மல்டி கோட்டு இந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஷார்ப் படத்தோட ஷார்ப்னஸ் வந்து இது பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. யூவி ஃபில்டர் வாங்கும்போது மட்டும் நீங்கள் அந்த கேட்லாகில் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோன்னு போட்டிருப்பாங்க, லைட் டிரான்ஸ்மிஷன் லைட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து உள்ள அளவு பண்ணுதுங்கிறது, அது மட்டும் ஒரு 99.9 அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல ஃபில்டராக. அதே மாதிரி டிஜிட்டலுக்குங்கிறதுக்காக ஸ்லிம்மான ஸ்லிம் ப்ரொஃபைல்ஸ் ஃபில்டர் வந்து இப்போ போடுறாங்க, மெலிசாக இருக்கும் ஃபில்டர், அந்த ஃபில்டர் இருக்கதே தெரியாது. அந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் யூவி ஃபில்டர். இது வந்து நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு இது 100% மஸ்ட்டு. மற்ற ஃபோட்டோகிராஃபி ரொம்ப கேமராவை பத்திரமாக வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணால் கூட நான் அந்த யூவி ஃபில்டர் நம்ம வந்து யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. பட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு இது வந்து மஸ்ட்டு. ரெண்டாவது முக்கியமான ஃபில்டர்னு பார்த்தா சிபிஎல், அதாவது சர்க்குலர் போலரைசர். ஸோ இந்த ஃபில்டரோட எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வீடியோவில் பாருங்கள். இந்த ஃபில்டர் என்ன பண்ணுதான், மெயினாக வந்து கிளாரை வந்து கட் பண்ணுது, அந்த ரிஃப்ளெக்ஷனை கட் பண்ணுது, கலரை வந்து நல்லா ரிச்சாக காட்டுது. இந்த க்ரீன், இந்த ப்ளூ ஸ்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின் லுக்கு பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ரிச்சாக இருக்கும் கலர், அப்படியே ப்ளூவாக இருக்கும் ஸ்கை. அந்த இது வந்து நமக்கு வரல, அந்த கலர் டோன் வரல, அந்த ரிச்னஸ் வரலன்னா அந்த மெயினான இது வந்து இந்த ரிச்னஸ் கொண்டுறதுக்கு இந்த சிபிஎல், அதாவது சர்க்குலர் போலரைசர் அப்படிங்கிற இந்த ஃபில்டர். இந்த ஃபில்டரை மாட்டிட்டு லென்ஸில் மாட்டிட்டு லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கே தெரியும் அந்த கலர்ஸ் வந்து டீப் ஆகிறது, அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து கட் ஆகிறது. இந்த சின்ன கிளிப்பை வந்து நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். என்ன பார்த்தீங்களா, ஸோ
இதில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட விண்ட்ஷீல்டில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து அதை லைட்டாக அந்த இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணால் அப்படியே உங்களுக்கு கட் ஆகிடும். இந்த சர்க்குலர் போலரைசர் ஃபில்டர் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. இந்த ஒரு ஃபில்டரை வந்து நீங்கள் சாஃப்ட்வேரால் நீங்கள் கொண்டு வரவே முடியாது. இந்த சிபிஎல்ங்கிற ஃபில்டரோட எஃபெக்டை மெயினாக வந்து என்ன, அந்த ரிஃப்ளெக்ஷனை கட் பண்ணுறதால உங்களுக்கு நீங்கள் அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டோர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக டைல்ஸ்லாம் ஒரே கிளாஸியாக ஒரே ஷைனிங்காக இருந்துச்சுன்னா அந்த டைத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் கிடைக்கும், நல்ல ரிச்சான டோன்ஸ்க்கு இந்த சர்க்குலர் போலரைசர் அப்படிங்கிற ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ஃபில்டர்ஸாக வாங்கிக்கோங்க, இல்லைனா கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப லோ குவாலிட்டிலாம் இருக்கும், பட் வாங்குறது நல்ல ப்ரொஃபஷனல் கிரேட் ஃபில்டராக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாங் லைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு முக்கியமான ஃபில்டர்னு பார்த்தா இந்த ND ஃபில்டர். ND நியூட்ரல் டென்சிட்டி. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னா நம்ம எக்ஸ்போஷரை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ஒரு நல்லா ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது, ரொம்ப டெப்த்து நமக்கு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படிங்கும்போது இந்த ND ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு மில்கி எஃபெக்ட் அந்த வாட்டர் வேணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ND ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோட்டோவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ND ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். வெட்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம், பட் என்ன ஃபோக்கஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். இந்த இருட்டாக வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிறதால இது வந்து ஃபோக்கஸ் ஆகுது கொஞ்சம் சிரமப்படும். நீ வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ 10 stops இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து வாட்டர் அப்படியே மில்கி எஃபெக்ட் வந்துடும். வாட்ரு நான் அந்த இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட். ஸோ ND ஃபில்டர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபில்டர். ஸோ இப்போ மூணு ஃபில்டர் நம்ம பார்த்துருக்கோம், யூவி, சர்க்குலர் போலரைசர் அதாவது சிபிஎல், அதே மாதிரி ND. ND ஃபில்டர் வந்து இப்போ நான் சம்டைம்ஸ் ND ஃபில்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணான்னா இதை வந்து நான் அப்படியே போட்டே யூஸ் பண்ணிக்குவேன். இதை வந்து சுற்றினா தானே சிபியில் ஆகுது, நான் அதை வந்து அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் உங்கள் ND ஃபில்டராக. நெக்ஸ்ட்டு இந்த நாலாவது சொன்னால் பாருங்கள், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்டர். இது வந்து நம்ம கிராடுன்னு சொல்கிறோம், அதாவது கிராஜுவேட்டட் ND ஃபில்டர். பாதி மட்டும் இப்போ கையை மட்டும் டார்க் பண்ணணும், அந்த எக்ஸ்போஷர் வந்து மேட்ச் பண்ணணுங்கும்போது இந்த கிராட் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 இமேஜஸ் கொடுத்துருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் இமேஜில் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது, ஸ்கையில் வந்து எந்த டீட்டெயில் இல்லாமல் ப்ளீச் ஆகிடுச்சு டோட்டலாக. செகண்ட் இமேஜில் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ரண்ட்டில் கேமரா லென்ஸ் முன்னாடி இந்த ஃபில்டர்ஸ் இப்படி மாறி, இதுக்குன்னு ஒரு ஹோல்டர் இருக்குது, இதை வந்து இப்படி மாட்டுறேன். மாட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மேலே இருக்க அந்த கிளவுட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு படம் வந்து எந்தளவுக்கு ரிச்சாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இதே மாதிரி இந்த ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான ஃபில்டர்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லைனா எல்லா ஷாட்லேயும் ஒரு மெஜந்தா டோன் வந்து வர ஆரம்பிச்சிடும் லோ குவாலிட்டி ஃபில்டர்ஸ் வாங்கினீங்கன்னா. ஸோ இது வந்து இப்போ 4 ஃபில்டர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த 4 ஃபில்டருமே வந்து நீங்கள் இந்த ஃபில்டர் வந்து கிளாஸ்லேயும் கிடைக்குது உங்களுக்கு, இது மாதிரி ஜெலட்டின்லேயும் கிடைக்குது, கிளாஸ்லேயும் கிடைக்குது. ஹோல்டர்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஹோல்டர்ஸ், பி ப்ரொஃபஷனல் லெவல் ஹோல்டர்ஸ் போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் அவுட்டோர் ஷூட் அந்த கப்பல் ஷூட்லாம் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த ஃபில்டர். இந்த சர்க்குலர் போலரைசர் மட்டும் என்னோடய ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு ஃபில்டர். உங்கள் அந்த ரிச்னஸ் வந்து ஷார்ட்டோட ரிச்னஸ், அந்த க்ரீன் அந்த ப்ளூ இந்த கிராஸோட க்ரீன் அந்த இந்த கலர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும், ப்ளஸ் கிளாரும் கட் ஆகிடும், சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல் தி பெஸ்ட்.